கிட்டத்தை பார்ப்போம். வாவ் வாவ், பாருங்க அந்த கீமா பாருங்களேன், செம்மையாக கீமா பண்ணியிருக்காங்க. வந்து எனக்கு ரைஸ் ப்ளஸ் கருவேப்பிலை எக் ஒரு ஹாஃப் எக் அப்படியே போட்டிருக்காங்க, ப்ளஸ் இந்த மசாலாஸ் எல்லாம் அப்படியே மின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது சேம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹேஷ்டேக் சப்போர்ட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் அந்த வரிசையில் இன்னைக்கு நூசா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து இந்த இஃப்தார் கிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க இஃப்தார் கிட் மட்டும் கிடையாது, பிரியாணி, நெய்ச்சோறு அந்த மாதிரி நிறையா செய்கிறாங்க. ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் எல்லாம், ஸ்பெஷல் ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே செய்கிறாங்க. ஆர்டரின் பேரில் நீங்கள் அவங்களை கான்டாக்ட் செய்யலாம். ஓகே, இப்போது அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது என்னென்ன சார்ஜ், எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஸ்ரீலங்கனோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்னு சொன்னாங்க. சன் குவிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, வித் பேசில் சீட்ஸ் இந்த ட்ரிங்க், ப்ளஸ் இது வந்து ஒரு ஃபலூடா. நீங்கள் இந்த ஆர்டர் பண்ணுறதுல இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க ரெண்டுமே, பட் இதில் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு இந்த கிட்டோட சேர்ந்து வரும். ப்ளஸ் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மில்க் கஞ்சி கொடுத்துருக்காங்க, பால் கஞ்சி. பால் கஞ்சி மட்டும் இருந்தால் இது வந்து 20 ரியால், இன்கேஸ் இது பீஃப் கஞ்சியாக இருந்ததுன்னா 25 ரியால். அண்ட் தென் உங்களுக்கு நான் முக்கியமாக இன்னொன்று நான் சொல்லி ஆகணும், இவங்க யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரெஷ் மட்டன், ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் இதெல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டஃப்ஸ் எல்லாமே அன்னைக்கு, இப்போ நீங்கள் நாளைக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிங்கன்னா அன்னைக்கு தான் செஞ்சு அவங்க வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தி. ஸோ இதோட சார்ஜஸ் டோட்டலி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரியால். பட் 20 ரியாலுக்கு வந்து இந்த இது இவ்வளோ தான் இருக்கே அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் வரும். பட் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது 20 ரியாலுக்கு ஒர்த். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் பலூடா ஆகட்டும், இந்த ஜூஸ் ஆகட்டும், எது நம்ம தனியாக போய் வாங்கினாலும் அஃப்கோர்ஸ் ஒரு 7 ரியால் வந்துடும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்கள் தனித்தனியாக வாங்குறப்ப வந்து இன்னும் இதை விட காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ மக்களே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் பேச்சமலத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இவங்களும் ஆர்ட் நம்பர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, 3 பேச்சமலை கொடுத்துருக்காங்க, நான் 1 பேச்சமலை சாப்பிட்றேன். நல்லா பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஜூஸியாக இருக்குது, அப்படி நல்ல ஒரு பேச்சமலையே நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல குவாலிட்டின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பேச்சமலை, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் வாங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபுட்டாக நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் டின் ஃபிஷ் கட்லெட். ஸோ உள்ளே அந்த ஃபிஷ் கீமா இதெல்லாம் அப்படியே நல்லா மின்ஸ் பண்ணி, அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்குது, ஈவன் பொட்டேட்டோஸ் எனக்கு தெரியுது, கருவேப்பிலை. ஓகே மக்களே, ஸோ நான் ஃபிஷ் சாப்பிட மாட்டேன், ஸோ அதனால் இது வந்து நான் காயத்ரிக்கு நான் டேஸ்ட் பண்ண கொடுக்குறேன். அண்ட் தென் ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காயத்ரி வந்து நான்வெஜ் வெளியே சாப்பிட்றதில்ல, பட் ஸ்டில் ஆஸ் இது வந்து ஹோம்மேடுன்றதுனாலையும் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணவங்களுக்கு ஃபிஷ் சாப்பிட்லான்றதுனாலையும் நான் வந்து காயத்ரி நல்லா ஃபிஷ் சாப்பிடுவாங்கன்றதுனாலையும் அவங்கள டேஸ்ட் பண்ணிட்டு அது என்ன ரிவ்யூங்கிறது நான் அவங்களே சொல்கிறேன். சாரி மக்களே, கேமராக்கு முன்னாடி வர முடியல, அதனால் நான் பேக்ரவுண்ட்லேருந்து ரிவ்யூ சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு வந்து எனக்கு சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து ஃபிஷ் அந்த இதே அந்த கவுச்சி வாசமே அடிக்கல, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும், நிஜமா சொல்றேன். எனக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்போ அந்த ஃபிஷ் பால் எனக்கு தானா? ஓகே ஓகே, இது சரி. ஓகே, ஸோ கூட டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் எக் பேட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இருக்கு, இப்போ எக்கு நம்ம ஐட்டம், இது நம்ம வச்சு செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த டிசைன்ஸே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கில் அந்த மசாலாஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எக் ஒரு ஹாஃப் எக் அப்படியே போட்டிருக்காங்க, ப்ளஸ் இந்த மசாலாஸ் எல்லாம் அப்படியே மின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். முட்டை மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு வாயில், ஸ்டில் மசாலாஸ். வாவ், செம்ம சாஃப்டாக இருக்கு, சூப்பராக செஞ்சுருக்காங்க பேட்டிஸ். ரைட், நூசாஸ் கிச்சன், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வெரி வெரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த லேயர் ஆகட்டும், உள்ளே இருக்கிற மசாலா ஆகட்டும், முட்டை ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ முட்டை எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு இதுக்கு இப்போ கெட்சப் எனக்கு வேண்டாம், ஸோ அதனால் நான் சாப்பிடல. நெக்ஸ்ட் பீஃப் சம்சா. இது ஆக்சுவலி பார்க்குறக்கு ஊரில் இருக்க நம்ம ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சாயந்தர நேரம் வந்து கொண்டு வந்து விற்பாங்க, ஸோ அதே மாதிரி இருக்குது அந்த பப்ஸு. இது வந்து பீஃப் சம்சா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்க ஐட்டத்தை பார்ப்போம். வாவ் வாவ் பாருங்கள் அந்த கீமா பாருங்களேன், செம்மையாக கீமா பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பீஃபு. ஸோ இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ் இந்த பீஃப் சம்சா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த அவங்க கீமா பண்ணது விதம் அதெல்லாமே செம்மையாக இருக்குது. மேலே கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இதோட கீமாவோட மசால் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ். சட்னி பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஃபிஷ் ப்ளஸ் க்ரீன் சில்லி ப்ளஸ் ஆனியன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்பைஸியான ஒரு சட்னி. அல்லி அந்த ஆனியன்லாம் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஏதாவது சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு தோசைக்கு சொல்லி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கஞ்சி, மில்க் கஞ்சி, பாலில் செஞ்ச கஞ்சி. ஆக்சுவலி காயத்ரி சொன்னாங்க ஸ்பூன் வேணுமா அப்படின்னு, ஈவன் அவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் கஞ்சி வந்து எனக்கு எப்போவுமே அப்படியே எடுத்து குடித்தா தான் அதோட அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பால் கஞ்சி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல குவான்டிட்டி ரொம்ப நிறையாவே இருக்குது, இது சூப்பராக இருக்குங்க. பால் கஞ்சி, பால் கஞ்சி வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ஸ்ரீலங்கன் டிஷ் போல் இருக்குது. ஸோ இதில் எனக்கு ரைஸ் ப்ளஸ் கருவேப்பில் அதான் அவங்க சொன்ன மாதிரி பால், ஓகே இது ஏதோ பருப்பா என்ன என்னது இது முந்திரியா, ஆ இது இது கார்டமம் தானே. பூண்டு டேஸ்ட் இருக்கு. ஆமாம் 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 பூண்டு தான். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த கஞ்சி, கஞ்சி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் தென் ஃபலூடா, நீங்கள் ஃபலூடா ஆர் இந்த வந்து சன் குயிக் வித் பேசில் சீட்ஸ், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். ஃபலூடா நல்லாயிருக்கு, இது நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஏதோ ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல்னு சொன்னாங்க, சன் குயிக் வித் பேசில் சீட்ஸ்ன்னு சொல்லி. நம்ம சின்ன வயசில் இந்த ரஸ்னா ரஸ்னா இல்லை ஏதோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, கூட இந்த ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க. ஃபைன் மக்களே, ஸோ இதுதான் இவங்களோட நம்ம நூசாஸ் கிச்சனோட இஃப்தார் கிட் பாக்ஸ் ரிவ்யூ. இதோட காஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 20 ரியால். ஸோ நூசாஸ் கிச்சன் அவங்க கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ பின்னாடி வந்து அவங்களோட லோகோ வித் சிஆர் நம்பர் இது எல்லாமே நான் உங்களுக்கு நான் பின்னாடி ஸ்லைட் ஷோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணி. இந்த இஃப்தார் கிட் மட்டும் இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே அவங்க செய்கிறாங்க. பிரியாணி என்னென்ன நீங்கள் வேணும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தேவையானதை அவங்க வந்து குக் பண்ணி தருவாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நாங்கள் நார்மலாகவே நாங்கள் காரம் நிறையா சாப்பிடுவோம். ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ்லேயும் கொஞ்சம் ஸ்பைசி நல்லாவே இருக்கும். இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் தேடி 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 போய் சாப்பிடுவோம். ஸோ இப்போ தான் இவங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி நாங்களும் சாப்பிட போகிறோம். நீங்களும் இவங்ககிட்டயே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. என்ன இதுன்னா நமக்கு வந்து வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்குது எல்லாமே, டேஸ்ட்டாக ப்ளஸ் ஹெல்தி, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் செய்கிறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க. ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரெஷ் மட்டன், ஃப்ரெஷ் பீஃப் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி அன்னன்னைக்கே நம்ம செய்கிறாங்க. நம்ம இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணும் மின்னத்தினால் சொன்னால் அவங்க வந்து சூப்பராக செஞ்சு உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் போய் இதை ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறோம். அண்ட் இந்த வ்ளாக் பார்த்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். ரமதான் கரீம், பாய்.